மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோஹெஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அது போகிறக்கு முன்னால் மாடுலரைசேஷன் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மாடுலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும்போது அதை வந்து தனித்தனி இண்டிவிஜுவலாக மாடியூலாக தனித்தனியாக பிரிப்போம். ஸோ பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாடியூலும் தனித்தனியாக டெவலப் பண்ணுவோம், ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துவோம், சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு மாடியூலும் தனித்தனியாக ஒர்க் ஆகிற தன்மையோடு இருக்கும், இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான இதை தான் வந்து என்னென்னா மாடுலரைசேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்படி இது இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, ஓகேங்களா? ஸோ மாடியூல் வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்கு மெனி டைம்ஸ் ஒரு மாடியூலை டெவலப் பண்ணி அதை எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ கோஹெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோஹெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியூலுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த எலிமெண்ட்டெல்லாம் ஒரு சிங்கிள் ஒரு வெல் டிஃபைன்டு பர்பஸ்க்காக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோஹெஷன் அப்படிங்கிறோம். அதாவது அதை வந்து மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஹை கோஹெஷன் தான் வந்து குட் சாஃப்ட்வேர், லோ கோஹெஷன் அப்படிங்கிறது வந்து பேடு சாஃப்ட்வேர். ஹை கோஹெஷனாக இருக்கிறது வந்து என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் டாஸ்க்கை மட்டும்தான் செய்யும். பேடு கோஹெஷன், லோ கோஹெஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ அது வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது லோ கோஹெஷன் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இதை தான் இந்த இடத்துலையும் இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எப்பவுமே கோஹெஷன் வந்து அதிகமாக இருக்கணும், குட் கோஹெஷன் இருக்கணும், ஹை கோஹெஷன் இருக்கணும், லோ கப்ளிங் இருக்கணும், இதுதான் இதோட கான்செப்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கப்ளிங். கப்ளிங்கிறது வந்து ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ்னால் ஒன்று மற்றொன்றை தொடர்பு கொள்வது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இந்த மாதிரி வர்றது கப்ளிங் அப்படிங்கிறோம். ஸோ கோஹெஷன் அப்படின்னா இங்கே வரைக்கும் ஒரு மாடியூல் இருக்குது, அதில் E1 E2 3 இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மூணையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மூணும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எலிமெண்ட் 1 எலிமெண்ட் 2 எலிமெண்ட் இந்த மூணும் ஒன்று பிணைப்பு ஏற்படுத்தி இருக்கும், ஓகேங்களா? இது ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வர்றது வந்து கோஹெஷன் அப்படிங்கிறோம், ஓகேவா? ஸோ ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா இன்டர்னல் க்ளூனா ஒரு பசை மாதிரி இது வந்து ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஹெஷன், இதோட டயக்ராம்ஸு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம விரிவாக பின்னால் பார்க்குறோம். ஃபங்க்ஷனல் கோஹெஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு டாஸ்க்கு, அதாவது ஒரு சிங்கிள் டாஸ்க் எடுத்துகிட்டு அந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் கோஹெஷன் அப்படிங்கிறோம், ஓகேவா? சீக்வன்ஷியல் கோஹெஷன் அப்படின்னா ஒன்றோட அவுட்புட்டு இன்னொன்றுக்கு இன்புட்டாக இருக்கும், ஒரு எலிமெண்ட்டோட அவுட்புட் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்புட்டாக இருக்கும், அது வந்து என்னென்னா சீக்வன்ஷியல் கோஹெஷன் அப்படிங்கிறோம். கம்யூனிகேஷனல் அப்படின்னா என்னென்னா, 2 or more எலிமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் இல்லை அவுட்புட்டை வந்து என்ன பண்ணிக்கும், கம்யூனிகேட் பண்ணிக்கும், கான்ட்ரிபியூட் பண்ணிக்கும், இந்த மாதிரி வர்றது வந்து கம்யூனிகேஷனல். ப்ரொசீஜரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கோஹே என்ஷூர் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ என்ன ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது வந்து இது வந்து ப்ரொசீஜரல் கோஹெஷன் அப்படிங்கிறோம், ஓகேவா? ஸோ டெம்போரல் அப்படிங்கிறது வந்து டைமிங்கை வச்சுருக்கும், அந்த மாதிரி டைமிங்கை வச்சுருக்கிறது வந்து என்னென்னா ஒரு டைம் ஸ்பேனில் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இது வந்து என்னென்னா டெம்போரல் கோஹெஷன் அப்படின்னு சொல்கிறோம். லாஜிக்கல் கோஹெஷன் அப்படின்னா ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் எலிமெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனால் ஃபங்க்ஷனெல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. இங்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ காம்பனன்ட் ரீட் இன்புட் ஃப்ரம் டேப் டிஸ்க்கு நெட்ஒர்க், அதாவது டேப்பை ரீட் பண்ணுறது, டிஸ்கை ரீட் பண்ணுறது, நெட்ஒர்க் ரீட் பண்ணுறது எல்லாமே சேம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து கோ இன்சிடென்டல் கோஹெஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இடையில் கான்செப்டாக ரிலேட் ஆகலை, ஓகேவா? ஆனாலும் வந்து
என்னென்னா எல்லாருமே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா கொகசன்னா சிங்கிள் டாஸ்க்கு மட்டும்தான் எல்லாமே பேஸ் பண்ணி ஒன்றா ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே எலிமெண்ட் எல்லாம் வெவ்வேறு டாஸ்க் இருக்கிறதுனால இதுதான் ஒஸ்ட்டு டைப் ஆஃப் கொகசன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ப்ரொசீஜரல் கொகசன் ஏற்கனவே பார்த்தது தான், குரூப்டு டுகெதர் இன் அ மாடியூல் பேஸ்ட் ஆன் தயர் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இது வந்து ப்ரொசீஜரல் கொகசன் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ கம்யூனிகேஷனல் கொகசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாமே குரூப் டுகெதர் ஒன்றா ஒர்க் ஆகும், ஒன்று வந்து இன்னொன்னோட கம்யூனிகேட் பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஸோ டெம்போரல் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷனல் கொகஷன், ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட் இருக்கும், அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட் வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் தயர் ரிலேஷன்ஷிப், அதுக்கு என்ன உறவு முறை இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அந்த மாதிரி வர்றது வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷனல் கொகஷன் அப்படிங்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் டேட்டா, இது வந்து ரிலேஷன்ஷிப் டு ஏ ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ஜெக்ட், இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா. ஸோ இது இப்போ பெரும்பாலும் இன்ஃபர்மேஷனல் கொகஷனுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா. ஸோ இது ஃபங்க்ஷனல் கொகஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லேயர் கொகஷன். லேயர் கொகஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதில் எலிமெண்ட்டு டாஸ்க்கு இதெல்லாமே குரூப்பாக டுகெதராக இருக்கும். எப்படின்னா லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப்பாக வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ லோ லெவல் ஹார்ட்வேர் இன்ட்ராக்ஷன் ஆர் மாடியூல் தட் ஹேண்டில் ஹை லெவல் பிஸ்னஸ் லாஜிக், இந்த மாதிரி ஹைரரிக்கி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது வந்து லேயர் கொகஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த லோ டு ஹை, கோஇன்சிடென்டல்ங்கிறது தான் லோ, லாஜிக்கல்ங்கிறது வந்து மேலே, ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல் கொகஷன். மாணவர்கள் இதை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.